ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ஹாய், ஹலோ, வணக்கம், வணக்கம். நான் உங்கள் மொட்டை மாடி கார்த்திகராஜன். பொன்னியின் செல்வன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 50% வந்து 50% வந்து எங்களுக்கு படம் ஒன்றுமே புரியல. ஹீரோ மாதிரி வராங்க, கார்த்தி வராரு, ஜெயம் ரவி வந்து போருக்கு போகிறாரு, கார்த்தி வந்து குதிரையிலே போயிட்டுருக்காரு, நடுவில் வர கேரக்டர்ஸ்லாம் வந்து எனக்கு எங்களுக்கு யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% வந்து இந்த ஒரு நெகட்டிவ் போகிறாங்க. இன்னொரு 50% வந்து எங்களுக்கு படம் புரியுது, படம் நல்லா இருக்குது, கரெக்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் 50% தான் போயிட்டுருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகுபலி கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க இந்த படத்தை. ஓகேங்களா, இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து படமே புரியலைங்க. கார்த்தி எடுத்தோடனே வராரு, அப்புறம் விக்ரம் வராரு, விக்ரம் வந்து கார்த்திக்கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து அனுப்ப சொல்கிறாரு. கார்த்திக்கும் விக்ரமும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, விக்ரமே சொல்கிறாரு வந்து எங்கள் அப்பாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டையும் போய் அந்த இது கொடுன்னு அது மட்டும் தான் சொல்கிறாரு. நடுவில் வர கேரக்டர்ஸ்லாம் எங்களுக்கு யாருன்னு தெரியல. அப்புறம் படமே புரியலைங்க எங்களுக்கு, ஏன் இவங்க வராங்க அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து எங்களுக்கு படம் புரியாத, கதை புரிஞ்சவங்க, புக்கு படித்தவங்க, இந்த அந்த இந்த பாட்காஸ்ட் கேட்டவங்கலாம் எங்களுக்கு கதை புரியுது. படம் நல்லா எடுத்திருக்கங்க, ஏன்னா படம் வந்து நல்லா எடுத்திருக்காரு மணிரத்னம் சார் தான் சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, படம் வந்து இது வந்து பெரிய, ரொம்ப பெரிய சாப்டர். இது வந்து உண்மையாலுமே நடந்த கதை. கல்கி எழுதுனது வந்து பாதி நடந்த கதை, இன்னொன்று அவர் புக்கில் வந்து கொஞ்சம் நகைச்சுவை, அப்புறம் கொஞ்சம் லவ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிக்ஷன் ஆட் பண்ணது தான். ஓகேங்களா, ஸோ கல்கி எப்படி எழுதியிருக்காரோ அதே தான் இவர் வந்து மணிரத்னம் எடுத்துக்கிற முக்கிய முக்கியமான சீன்ஸ் மட்டும். ஏன்னா ஒரு பாகமே வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் வரும். ஒரு பாட்டில் வந்து கதையே முடிக்க முடியாது, 5-6 பாட் போகும். ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து பிக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது கதை புரியாதவங்களுக்கு என்னென்னா, புக்கு படிக்காதவங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னா, அதை வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ பாகுபலி மாரி வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ பாகுபலியுமே ரியல் இதுதான். நம்ம அடுத்த இதுக்கு போவோம். ஓகேங்களா, அடுத்த இதில் பார்ப்போம். இதுதான் விஷயம். கதை புரிஞ்சவங்களுக்கு வந்து ஓகே, படம் நல்லா எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னென்னா, கார்த்தியோட கேரக்டர் மட்டும் வந்து புக்கில் வந்து அவர் வந்து பெரிய ஒரு அவர் படிக்கும்போதே ஒரு மரியாதை, ஒரு ஒரு பெரிய ஒரு வீரர். ஆனால் வந்து கார்த்தி மட்டும் வந்து ரொம்ப ஒரு ஒரு காமெடி பீஸ் மாரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டுமே வருது. ஓகேங்களா, ஸோ ரெண்டு விஷயம் முடிஞ்சு போச்சா. ஏன்னா மூணாவது என்ன அப்படின்னா, பாகுபலி கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பாகுபலி ஹிட்டானது காரணம் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பிரம்மாண்டம், அந்தமாரி ஒரு படம் வந்து இந்தியன் சினிமாவில் வந்து வந்ததே இல்லை. ஏன்னா வந்து பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா போர்லாம் பெருசாக இருக்கும், அந்த ராஜா கிட்டலாம் மக்கள் நெருங்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் புண்ணியின் செல்வன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியல் ஸ்டோரி, ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுதான் நான் எனக்கு அந்த படத்துலேயே பிடிச்சது வந்து படம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ மக்கள் எல்லாமே அப்படி தான் இருந்ததுனா, பாகுபலி எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு அரசர் கிட்டக்கும் நெருங்க முடியாது அப்படி காமிச்சிருந்துருப்பாங்க. இது வந்து ரியலிஸ்டிக்காக அங்கே மக்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்களோ அதெல்லாம். இப்போ கார்த்தி வந்து கோட்டிலேருந்து கூச்சி வரும்போதுலாம் மக்கள்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, அந்தமாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஓவர் பில்டப் இல்லை, பாகுபலி வந்து கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. இன்னொன்று கதையும் ஓகே, பாகுபலி வந்து அதுவும் ரியல் ஸ்டோரி தான். அது வந்து இந்த ஜெயினிசம் அந்த கதையிலேருந்து அந்த அந்த அங்கே வாழ்ந்த ராஜாவோட கதையிலேருந்து எடுத்து பாட்பட்டாக எடுத்தது தான் பாகுபலி 1 and 2. ஓகேங்களா, இந்த படம் வந்து நம்ம தமிழ் முன்னோர்கள் 1000 வருஷம் முன்னாடி சோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த உண்மை கதையை அப்படியே எடுத்து கல்கி என்ன எழுதியிருக்காரோ அந்த கதையை எடுத்து நம்ம படம் எடுக்கும். ஸோ பாகுபலியோட ஜானர் வந்து வேறு, அது வேறு, இது ரெண்டுமே ரியல் ஸ்டோரி தான். இது வந்து புக் பேஸ்டு. ஓகேங்களா, இது வந்து வெறும் கற்பனை மட்டும், உண்மையையும் கற்பனையும் சேர்ந்து. இது வந்து புக்கை நாவல் எப்படி இருக்கோ அதே தான் எடுத்து நம்ம இதை படமாக எடுக்கிறோம். ஸோ அந்த படத்தில் எப்படி இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து படமாக எடுக்க முடியும். ஸோ ஆடும் மைனஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா, எல்லாம் கதை மாறிப்பேன். ஓகேங்களா, இந்த மூணு விஷயம் மட்டும்.
மொத்தமாக வந்து பொன்னியின் செல்வருக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து 8.9 ஓகேங்களா. மீதி ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு 1.1 ஏன் குறையுது அப்படின்னா, எல்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் படம் ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே கீழே போட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஒரு 3 செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி அவங்க பேரை போட்டிருந்துருக்கலாம். ஸோ இல்லைனா ஒரு ரிலேஷன், இவங்கவுங்க ரிலேஷன், இவங்களோட பையன், இவங்களோட அப்பா அப்படி கூட வந்து போட்டிருந்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு மைனஸ் மட்டும் தான். ஆனால் படம் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கதை தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே மந்தமாக அப்படியே புரியாத மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். படம் பார்க்காதவங்க படம் பாருங்கள். ஸோ நான் தேட்டர்லையுமே ரிவ்யூலாம் பார்க்குறேன். வெளில வந்துட்டு சில பேர் வந்து படம் கேவலமாக இருக்குது, படமாக இது பாகுபடிலாம் வேறு லெவல், எங்க நம்ம படத்தை நம்ம தாங்க வந்து நல்லதாக சொல்லணும், நம்மளே வந்து அதெல்லாம் கேவலமான படம் அப்படிலாம் சொன்னால் என்ன, படம் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி பரப்பாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா படம் நல்லா இருக்குது, நல்லா நல்லா இந்த படம் எடுத்ததே ஒரு பெரிய பிரம்மாண்டம், அதுக்கே வந்து மணிரத்னம் சாருக்கு வந்து ஆட்ஸாக சொல்லணும் ஓகேங்களா. ஸோ நான் ஏன்னா இது பெரிய மொத்தம் 5 பாகம் கல்கி எழுதுந்தே. ஸோ அதுலேருந்து சிலதான் சீன்ஸ்லாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீன் வந்து கார்த்தி வந்து காமிப்பாங்க இல்லையா, விக்ரம் வந்து போய் ஓலை சொல்லி போய் குடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொன்னின நீவாய் அந்த பாட்டு வரும் இல்லையா, அது எடுத்தோடனே புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, போனோடனே ஒரு இது பிரம்மாண்டமான ஒரு முன்னோர் ஒரு சோழர் கட்டின ஏரியை வந்து பார்த்துட்டு பிரம்மாண்டமாக அதை பார்த்துட்டு இருப்பார். இவ்வளோ பெரிய ஏரி கட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்ப்பார் அந்த கார்த்தி அந்த கேரக்டர். ஸோ இதை வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஏரிக்கு வந்து நம்ம எங்கேயும் போக முடியாது, திருப்பி அதை வந்து மாற்றணும், திருப்பி அந்த ஏரியை வந்து பழைய காலத்து மாரி ஆக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. ஸோ அந்தமாரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு முக்கியமான சீன்ஸ்லாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு, நீங்கள் பார்க்கலன்னா போய் படத்தை பாருங்கள், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஓகேங்களா. அடுத்த வீடு பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுது, உங்களை மொட்டை மாட்டி கார்த்திகேயன், ஸ்டே டியூன்ட் அண்ட் குட் பை.